எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி டூ பார்த்தீங்கன்னா டச் இந்த பேக் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகாது, அதாவது இங்கே ஒர்க் ஆகும், இந்த பட்டன் மட்டும் ஒர்க் ஆகாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா செட்டோட மாற்றணும்னா நம்ம காம்போ செட் பார்த்தோம், டச்சு டிஸ்பிளே சேர்ந்து வர்ற மாதிரி மாற்றணும். இதை எப்படி டிஸ்பிளே ஆனால் நல்லாயிருக்கு நமக்கு, இதை எப்படி நம்ம பிரித்து டச்சை மட்டும் மாற்றுறது அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். டச்சு தனியாக டிஸ்பிளே தனியாக எப்படி பிரித்து அதை காம்போவை செட் பண்ணுறது அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இது உள்ள ஸ்குரூலாம் ரிமூவ் பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு ஸ்குரூலாம் கழட்டிடணும் ஃபுல்லாகவே, நீங்கள் எல்லா ஸ்குரையும் கழட்டிட்டு எடுத்துடணும். நான் அதை பாஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஒரு லென்த்தாக இருக்குங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் கழட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும், நீ டச்சுக்குள்ள ஸ்டிப்பு. ஸோ இதை அப்படி எடுத்து விட்டிங்கன்னா லாக் மாதிரி இருக்கும், இந்த லாக்கை அப்படியே எடுத்துருக்கோம். அவ்வளோதான், இந்த லாக்கை எடுத்துட்டு இப்படியே எடுத்துருக்கோம். இது மாதிரி மெதுவாக எடுக்கணும், ஸ்டிப் கழட்டுச்சுன்னா அதுதரும். அது மாதிரி இந்த லாக் பட்டன் உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை, போர்டே நீங்கள் மாற்ற மாட்டீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளேக்கு உள்ள ஸ்டிப்பு, இதையும் நம்ம சேஃபாக கழட்டணும். இதுலேயும் லாக் இருக்கும், இந்த லாக்கை மெதுவாக வச்சு எடுத்துட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், இந்த அளவுக்கு வேலை எடுத்துட்டு ஸோ அப்படியே மெதுவாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ போர்டு இந்த ரெண்டு ஸ்குரையும் கழட்டணும், போர்டில் ஸ்குரு இருக்கும், ஸ்குரு கழட்டிக்கணும், இந்த ஸ்குரை கழட்டிக்கணும். ஸோ ஸ்டிப்பு கழட்டுறது, இது டிஸ்பிளே ஸ்டிப்பு, இது டச்சுக்குள்ளது. ஸோ சேஃபாக கழட்டணும். ஸோ அந்த ஸ்குரை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு, பொறுமையாக கழட்டணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே சிசி போர்டு ஸ்டிப்பு இருக்கும், இதையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்படியே கழட்டிங்கன்னா இது சிசி போர்டு போடல ஸ்டிப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டவர் வர்றதுக்கு இந்த கேபிள் கொடுத்துருப்பா, அது மெதுவாக கழட்டிடணும், உடையாமல் முன்னாடி நீங்கள் மாத்திர மாதிரி இருக்கும், போர்டை மாத்திர மாதிரி இருக்கும், இல்லை ஜம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்டை கழட்டியாச்சு, இப்போ கழட்டியாச்சு, போர்டே கழட்டியாச்சு, இதே மாதிரி தான் சேஃபாக கழட்டணும் நீங்கள். ஸோ போர்டு கழட்டியாச்சு, ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா சிசிக்கு உள்ள ஸ்டிப்பு, இது பார்த்தீங்கன்னா டச்சுக்கு உள்ளது, இது டிஸ்பிளேக்கு உள்ளது. ஸோ ஸ்பீக்கர் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஹீட்டர் இதெல்லாம் போட்டு அப்படியே டிஸ்பிளே தனியாக டச்சு தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டர் மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கணும். இதில் நம்ம சென்டிகிரேட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து காம்போவை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த போர்டை கழட்டினதை அப்படியே ஃபிக்ஸ் வைக்கிறது தான். ஸோ இந்த லேபு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அப்படி வைக்க போகிறோம், வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்படி வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியதான், மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ
சோ 80 சென்டிகிரேட் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். 65 ஆயிருக்கு. அப்படியே கழட்டிதான் காம்போ டச் டிஸ்பிளே தனியா கழட்ட போறோம். மிஷின் வைக்கிறோம், மிஷின் ஆன் பண்ணிக்கிறோம். டச் டிஸ்பிளே எப்படி கழட்டுறது ஆன் பண்ணிக்கிறோம். இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பியை வச்சு அப்படியே அறுத்து எடுத்துட வேண்டியதான். சோ அப்படியே வச்சு சும்மா அறுத்து எடுத்துட வேண்டியதான். இந்த கேப்ல விட்டு அப்படியே மெதுவா அறுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி 2 காம்போ செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருக்கு. அப்படின்னா டச்சை வாங்கி இது மாதிரி காம்போ ப்ரெஷர் மிஷினில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது மாதிரி காம்போ வாங்கிக்கலாம் தனியாக. சப்போஸ் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா காம்போ வாங்கிக்கலாம். காம்போ வந்து 1000 ருபீஸ் இந்த ஹோல்சேலில் கிடைக்கும், இது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை டச்சு வாங்கி நீங்கள் ப்ரெஷர் மிஷினில் வாங்கி ப்ரெஷர் இது பண்ணிவிட்டு மிஷினில் போட்டு டச்சு டிஸ்பிளேயை மாற்றிக்கலாம். அதாவது டிஸ்பிளே டச்சு ரெடி சேர்த்து காம்போ பேக்காக மாற்றிக்கலாம். அதுக்கு மிஷின் நம்மள்கிட்ட இல்லை, ஸோ அது பிக் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். இவ்வளோ காம்போ பேக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி 2 வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஸ்பிளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லா பேஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுவேன். இது மாதிரி பேஸ்ட் இது இருந்தால் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காம்போ ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ டச்சு இங்கே இருக்குது, டச்சோட இது ஸ்டிப்பு, ஸோ டிஸ்பிளே ஸ்டிப் இங்கே இருக்குது. கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதான். டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை போட்டுடணும். பேஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணியாச்சு, பேஸ்ட்டை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ காம்போ ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ டச்சோட கேபிள் இங்கே இருக்குது, டிஸ்பிளேயோட கேபிள் இங்கே இருக்குது. ஸோ கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தென் இது டிஸ்பிளேயோட லாக்கு இதை கரெக்டாக லாக் பண்ணிடணும். அது மாதிரி டச்சோட லாக்கு இதை கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். ஸோ கீழே அந்த சிசிக்கு போகிற ஸ்டிப்பையும் கரெக்டாக லாக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும். தென் இப்போ லாக் பண்ணியாச்சு, டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு ப்ளஸ் டச்சோட ஸ்டிப் லாக் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸட் பண்ணியாச்சு, பேஸ்ட் ஒட்டியாச்சு. ஜஸ்ட் இப்போ பேக் அவரை மூடுவோம், பேக் பண்ணோட டோரை முடிக்கலாம். ஸோ தென் இப்போ பேக் டோரை முடியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்ப்போம், பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தென் ஓகே, எம்ஐ ஆன். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து காம்போவும் செட் பண்ணலாம். இது மாதிரி டச் டிஸ்பிளேயும் கழட்டி நீங்கள் வந்து டிஸ்பிளே கழட்டி ப்ரெஷர் மிஷினில் கொடுத்து நீங்கள் டச்சு மட்டும் சேர்த்து காம்போ பேக்கப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் காம்போவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா இருந்தால் கூட நீங்கள் டச் டிஸ்பிளே கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஆகுது பாருங்க பேக் பட்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.